பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க பீப்பிள் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. காமராஜர், அண்ணா, கருணாநிதி, இன்று ஸ்டாலின், என்று தமிழ்நாட்டின் நூற்றாண்டு கனவு திட்டம் சேது சமுத்திர கால்வாய் திட்டம். இந்தியாவுடைய வணிகத்தையும் பாதுகாப்பையும் பல மடங்கு பெருக்கக்கூடிய இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்த பாஜகவும் சட்டப்பேரவையில் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில்தான் தமிழர்களின் கனவு இந்த முறை நிறைவேற போகிறதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மூன்று பக்கமும் நீரால் சூழ்ந்திருக்கும் இந்தியாவுடைய வடிவமைப்பை நாம் தீபகற்பம் பெனின்சுலா என்று குறிப்பிடுகிறோம். அந்த வகையில் கிட்டத்தட்ட 7,517 கிலோமீட்டர் நீள கடற்கரையை கொண்டிருக்கிறது இந்தியா. தமிழ்நாட்டை மட்டும் பார்த்தோமானால் 1,000 கிலோமீட்டர் அளவிற்கு நீளமான கடற்கரை அமைந்திருக்கிறது. பல நூற்றாண்டுகளாகவே கடல் வாணிபத்தில் நாம் சிறந்து விளங்கினாலும் ஒரு பிரச்சனை நீண்ட காலமாக நீடித்து வருகிறது. அதுதான் இந்தியாவுடைய மேற்கு கடற்கரையிலிருந்து கிழக்கு கடற்கரை போவதற்கு வேறு ஒரு நாட்டுடைய கடல் எல்லையை கடந்து செல்ல வேண்டிய நிலை நிலவுகிறது. உதாரணமாக, கேரளாவிலிருந்து புறப்படும் ஒரு கப்பல் சென்னையை வந்தடைய வேண்டுமென்றால் நேரடியாக இந்திய கடல் எல்லையை கடந்து வர முடியாது. மாறாக இலங்கையை சுத்தி சென்று சென்னைக்கு வந்து சேர வேண்டும். இது போன்று இந்தியாவுடைய வெஸ்டர்ன் சைடிலிருந்து ஈஸ்டர்ன் சைடு வரக்கூடிய அனைத்து கப்பல்களுமே இலங்கையை சுற்றிதான் வர வேண்டும் என்ற நிலை நிலவுகிறது. இந்த நிலையில்தான் 1860களில் பிரிட்டிஷ் அதிகாரி ஒருவர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவே ஒரு கால்வாய் அமைத்தார், கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரைகளை எளிதாக கடக்கலாமே என்று கூறி சேது சமுத்திர கால்வாய் திட்டம் என்ற ஒன்றை சொல்கிறார். அதன் பின் ஆட்சியை பிடித்து அரியணையில் அமர்ந்த அண்ணா சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றினால் வர்த்தகம் பெருகும், இலங்கையை சுற்றி கொண்டு கப்பல்கள் போக வேண்டிய நீளம் குறையும், இங்கேயுள்ள மீனவர்கள் வாழ்வு செழிக்கும், தமிழ்நாடு எல்லா வளமும் பொருந்திய நாடாக மாறும் என்று கர்ஜிக்கிறார். கால்வாயின் மொத்த நீளம் 167 கிலோமீட்டர், கால்வாயின் ஆழம் 12 மீட்டராகவும் அகலம் 300 மீட்டராகவும் அமைக்க திட்டமிடப்பட்டது. 78 கிலோமீட்டர் தூரம் ஏற்கனவே ஆழமான பகுதியாக உள்ளது. 89 கிலோமீட்டர் தூரம் கால்வாய் தோண்டி ஆழப்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. தற்போது தென்பகுதியில் உள்ள கடற்படை கப்பல்கள், கடலோர காவல் படை கப்பல்கள் வட தமிழகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இலங்கையை சுற்றி செல்ல வேண்டிய நிலைதான் இருக்கிறது. சமீப காலமாகவே இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவது நாம் அனைவரும் அறிந்ததே. இப்படிப்பட்ட சூழலில் இந்திய போர்க்கப்பல்கள் இலங்கை கடல் பகுதி வழியாக செல்வது சரியான விஷயமாக இருக்க முடியாது. அதனால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நின்று பாதுகாப்பதே சரியானதாக இருக்கும். மேலும் கப்பல்கள் அனைத்தும் இலங்கையை சுற்றி வருவதால் 36 மணி நேரம் காலதாமதமாக வந்தடைகிறது. இந்த கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் 36 மணி நேரம் குறைவாக கப்பல்கள் விரைவாக வந்தடையவும் முடியும். பொருளாதார ரீதியாக எரிபொருள் செலவு முதல் எடுத்து வரும் சரக்குகளின் விலையை குறைப்பது வரை இது பயனுள்ளதாக அமையும். மேலும் இந்த திட்டம் நிறைவேறும் பட்சத்தில் ராமேஸ்வரம், தொண்டி, சேதுபாவாசத்திரம், மசூலிப்பட்டினம், நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் மீன்பிடி துறைமுகங்களும், குளச்சல், முட்டம், தூத்துக்குடி, ராமேஸ்வரம், நாகப்பட்டினம், காரைக்கால், கடலூர், புதுச்சேரி, சென்னை, விசாகப்பட்டினம், கொல்கத்தா ஆகிய பகுதிகளில் துறைமுகங்களும் வளர்ச்சி பெறும். நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எளிதாக எதிர்கொள்ள முடியும். இந்திய கடல் எல்லையில் ரோந்து பணிகளை அதிகரிப்பதால் கடத்தலை தடுக்க முடியும். இப்படிப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றதான் திமுக தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. 2001 ஆம் ஆண்டு மத்திய அரசு அனுமதி அளித்து 2005 ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முதலமைச்சர் கருணாநிதி ஆகியோரால் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. 2,427 கோடி ஒதுக்கப்பட்டு 867 கோடி செலவு செய்யப்பட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில்தான் பணிகள் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில்தான் மீண்டும் சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை தூசி தட்டி கையில் எடுத்திருக்கிறது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. இதில் பெருமளவில் எதிர்ப்பார்கள் என்று எதிர்பார்த்த பாஜகவும் ராமர் பாலத்திற்கு சேதமில்லாமல் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்ற பாஜக ஆதரவளிக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில்தான் சேது சமுத்திர திட்டத்திற்கு சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இம்முறையாவது தமிழ்நாட்டின் தமிழர்களின் கனவு திட்டம் நிறைவேறுமா பொறுத்திருந்து பார்ப்போம். பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க பீப்பிள் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.